எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். பணத்தை பன்மடங்கு பெருக வைக்கும் இன்று இரவு சுக்கிர ஓரையில் இந்த மூன்று பருப்பை எடுத்து இந்த இடத்தில் வையுங்கள், பண வரவு தடைப்படாமல் இருக்கும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். சுக்கிர ஓரை அப்படின்னாலே நல்ல ஒரு பணத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு நேரம். நம்ம பணம் வேண்டி ஒரு பூஜை பண்ண போகிறீங்க, ஒரு விசேஷம் செய்ய போகிறீங்க அப்படின்னாலே இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பல மடங்கு நமக்கு பணம் பெருக வைக்கும், பல மடங்கு பலன் கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம கோவிலில் போய் செய்ய முடியாது, நம்ம வீட்லேயே இதை நீங்கள் எளிமையான முறையில் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 சுக்கிரன் ஓரை. காலையில் 6-7 சுக்கிரன் ஓரையில் என்ன பண்ணுவோம், கல்லுப்பை வாங்குவோம். கல்லுப்பில் ஏதாவது செய்யணுன்னா, இப்போ வியாழக்கிழமையே நம்ம ஹாலில் கல்லுப்பு வைக்கிறோன்னா வியாழக்கிழமையே அதை சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரன் ஓரையில் உப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு காலையில் 6-7 நம்ம வீட்டு ஹாலில் வைங்க. ரெண்டாவது, பாத்ரூமில் நீங்கள் கல்லுப்பு வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அதையும் இதேமாதிரி சுக்கரன் ஓரையில் வைங்க. எப்பவுமே அந்த சுக்கரன் ஓரையில் உப்பை நம்ம தொட்டு, உப்பு வாங்கிறது, உப்பை எடுத்துகிட்டு வர்றது, உப்பை எடுத்து பூஜைறையில் வச்சு வணங்கிறது, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு பண அபிவிருத்தி இருக்கும், பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் போகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, கடன் பிரச்சனைமா, கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனைமா, என்ன பண்ணலாம். அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம செய்ய செய்ய தான், வீடியோவில் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதை நீங்கள் செய்யலாம். பல வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் கடன் அடைகிறதுக்கு, பணம் பெறுகிறதுக்கு பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அது அதில் ஒன்று ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒன்று ஒரு சிலருக்கு செட் ஆகாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு பலன் கிடச்சிருச்சுமான்வாங்க. ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் செஞ்சமா 3 ஆகியும் எனக்கு பலன் தெரியலமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்தை பொறுத்து, அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் கிளிக் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே. இப்போ நினைக்கும்ல, ஒரு நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக அந்த உடம்பு முடியல, நம்மளும் இந்த கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டுவோம், யார் யார்ட்டெலாம் என்னென்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ எல்லாமே செய்வோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே அதுக்கு வேலைக்கே ஆகாது. அப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க. என்னன்னு பேசுவாங்கன்னா, இந்த வலிக்கு இந்த இடத்துல அவ்வளோ கிளியராக மருந்து கொடுக்குறாங்களாம் அப்படின்ற பேசும்பொழுது, அப்போ நம்மளே நினச்சிக்க வேண்டியதான், நம்மளுக்கு இப்போ நல்ல நேரம், அதில் நம்மளுக்கு சரியாக போயிடும். கண்டிப்பாக ஒரு நேரம் வந்தால் தான் நம்மளுக்கு எது ஒன்றுமே கிளிக் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. காலையில் சுக்கரன் ஓரையில் வெள்ளிக்கிழமையில் செஞ்சிடுறோம். மதியம் 1-2 சுக்கரன் ஓரை இருக்குது. இரவு கூட 8-9 இல்லை 7-8 சரியாக தெரியல, அந்த டைம் இருக்குது. நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஓரை அறிந்து செயல்படுன்னு வாங்கலைங்களா, அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, நம்மளுடைய சம்பளம் ரெட்டிப்பாகும், வேலைக்கு போகிறது நம்மளுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். சில பேர் மந்தமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி வேலைக்காக போகணும், எப்படி செய்யறதுரா இந்த வேலையை அப்படின்ற மாதிரி ஒரு மந்தமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம உடம்பு ஒரு சுறுசுறுப்பான உடம்பாக நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த இதை நீங்கள் பின்பற்றுங்க. இதுக்கு முதல்ல நம்ம வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீடு சுத்தபத்தமாக தான் இருக்கும். வீடு பெருக்கி துடைக்கிறது, வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, நிலைய வாசலில் கோலம் போட்டு வைக்கிறது, இது எல்லாமே நம்ம செய்வோம். அதே மாதிரி இந்த விஷயமும் நீங்கள் இந்த சுக்கிர ஓரையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன இந்த மூன்று பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சில பருப்புகள் வந்து நம்மளால் அதை வாங்கக்கூட முடியாது. அந்த மாதிரி பருப்புகள் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது. இப்போ முந்திரி பருப்புன்றது நம்ம எப்பவுமே பாயசம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாங்கிடுவோம், முந்திரி பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் பருப்பு என்பது சில பேரால் வாங்க முடியாது, ஏன்னா விலை அதிகம் அதுன்றதுனால வாங்க மாட்டாங்க. ஆனால் பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அந்த வால்நட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த பருப்பு எல்லாமே அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க எப்பவுமே. அப்போ அந்த ஒரு அதோடைய தூண்டுதல் அவங்க வீட்டில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், பண வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நெய் அதிகமாக பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி பாதாம் பருப்பு அதிகமாக முந்திரி பருப்பு அதிகமாக சமையலில் சேர்ப்பாங்க. சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா, இந்த பாதாம் பருப்பு என்பது எப்பவுமே தன ஆகர்ஷணத்தை பெருக்கக்கூடியது. தங்க நகையே நமக்கு சேர மாட்டுது, 1 கூட சேர மாட்டுது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப வாங்க வேண்டாம், ஒரு 20 ரூபாய் கொடுங்க பாதாம் பருப்புன்னு கேளுங்கள்,
ரொம்ப நம்ம அதிகமாக தான் நம்ம வாங்கணும், பாதாம் பருப்பே நம்ம யூஸே பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு காலையில் எழுந்து ஊற வச்சு ஒரு 5 பாதாம் பருப்பை ஊற வச்சு காலையில் எழுந்து தோலை எடுத்துட்டு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். படிக்காத பிள்ளைங்க கூட நல்லா படிப்பாங்க. அதோடைய சக்தி அவ்வளோ அருமையான, அந்த மூளையை நல்லா பலப்படுத்தும். நம்மளுக்கு மென்டலாக நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருந்தால் கூட அது நம்மளுக்கு நல்லது பண்ணும். சரி, இப்போ இந்த பாதாம் பருப்பு தான் இப்போ நான் சொல்ல வரேன். 3 பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பச்சை கலர் துணி ஒன்று வேணும், கண்டிப்பாக பச்சை கலர் துணி தான் வேணும். ஏன்னா பச்சை கலர் என்பது குபேரனுக்குரிய கலர், அதனால் அந்த பச்சை கலர் துணியை இந்த சுக்கரன் ஓரையில் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ மதியம் 1:00 to 2:00 இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும், ஒரு வாசனையான ஒரு வத்தி ஏற்றி வைக்கணும், நல்ல மனமாக இருக்கணும் அந்த இடமே. ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பாருங்களேன், அப்படியே ஏதோ சூனியம் வச்ச வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடு. ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உள்ளே போனவுடனே ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் சில வீடுங்கள்லாம். ஒரு இதை ஸ்மெல்லு, அந்த வீட்டுக்கே ஒரு ஸ்மெல்லு இருக்கும். அந்த ஸ்மெல்லை அடித்து விரட்டுறதுக்கு தாங்க இந்த தசாங்கம் பொடி பவுடரு, இந்த தசாங்கம் கோணி ஏற்றுறது, வத்தி ஏற்றுறது, இது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட வாடை, ஒரு மாதிரி அழுக்கு துணி ஸ்மெல்லோ ஏதோ ஒரு ஸ்மெல்லு அந்த வீட்டில் கெட்டது அது இருக்கும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் ஜன்னல்லாம் திறந்து விட்டிங்கனாலே ஓரளவுக்கு நம்ம வீட்டில் என்ன ஆகும்னா, கெட்ட சக்தி ஏதாவது கெட்டது நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது வெளியே போயிடும்னு வாங்க. சரி, இப்போ நம்ம விளக்கு சாயங்காலம், நீங்கள் காலையில் இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்க இல்லை நாளைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்த வெள்ளிக்காம கூட இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா வளர்பிறை இப்போது நல்லது, வளர்பிறையில் இதை செஞ்சால் 3 பாதாம் பருப்பை கையில் வச்சுக்கணும், விளக்கேற்றி வச்சிடணும், வத்தி ஏற்றி வச்சிடணும். உங்கள்கிட்ட இருந்தால் சாம்பிராணி அந்த கோன், நம்மளால் இப்போ அந்த இந்த மாதிரி சின்ன பக்கெட் சாம்பிராணி மாதிரி குட்டியாக அழகாக வந்துக்குது, அதை ஏற்றி வச்சா கூட வீடு ஃபுல்லு புகை வருது. அந்த மாதிரி அந்த சாம்பிராணி ஏற்றி வைங்க. எந்த நெகட்டிவிட்டியோட யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதை அந்த புகையால் அடித்து விரட்டிடும். சரி, இப்போ இந்த 3 பாதாம் பருப்பை கையில் வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்து உக்காந்திக்கோங்க. என்ன சொல்லணும், சுக்கர ஹோரையில் நம்ம இந்த வழிபாடை செய்ய போகிறோம். கையில் உள்ளங்கையில் வச்சுக்கணும், நல்ல மனசார ஓம் சுக்கராய நமக, ஓம் சுக்கராய நமக, ஓம் சுக்கராய நமக, ஓம் சுக்கராய நமகன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுலபமான மந்திரம். இந்த மந்திரம்லாம் ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணியை மொண்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த பாதாம் பருப்பை கையை வலது கையாலையும் நல்லா மூடிக்கிட்டு உங்கள் நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கோங்க. சொல்லி நல்லா அது சொல்ல சொல்ல அந்த கையை, அந்த பாதாம் பருப்பில் நம்மளுடைய அந்த மந்திரம் ஒழிச்சோம் இல்லைங்களா, 11 முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை 21 முறை சொல்லுங்கள், இல்லை 51 முறை சொல்லுங்கள், 108 முறை கூட சொல்லலாம். சொல்லிட்டு அந்த பாதாம் பருப்பை அந்த பச்சை கலர் துணியில் முடிச்சு போட்டுருங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் என்பது எந்த இடத்தெல்லாம் பயன்பாடு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் பணவரவு நன்றாக இருக்கும். அதனால் சில பேர் நம்மலாம் பீரோவை திறந்தாலே பார்த்தீங்கன்னா என்னமோ நல்ல ஒரு மனவீசம் அந்த பீரோவிலேருந்து. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் காரணம். இப்போ அந்த 3 பாதாம் கூட ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அது முடிச்சா போட்டு பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் கல்லாப்பெட்டிலையும் வைக்கலாம், நம்ம பணம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். சேமித்து வைக்கணும், பணம் சேமிக்கிறேன் இந்த இடத்துல பணம் சேர்ந்துச்சுன்னா அதில் இந்த 3 பாதாம் பருப்பையும் ஒரு பச்சை கற்பத்தையும் கட்டு மூட்டையாக கட்டி சின்னதாக முடிச்சா கட்டி நல்ல மனசார ஓம் சுக்கராய நமக, சுக்கிரன் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ சுக்கர தசை அடிக்குதுப்பா அவங்களுக்கு அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் அதை பரிகாரத்தை செய்யறேன்னு சொல்லாதீங்க, செய்யுங்க, மனசார செஞ்சு பாருங்கள். ஒரு சில விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு கிளிக் ஆகும், ஒருத்தருக்கு கிளிக் ஆகாது இல்லைங்களா. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த பாதாம் பருப்பை நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அந்த இடத்துலயே இருக்கட்டும். பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வேலை செஞ்சாலும் இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா வேலை செய்ய செய்ய நம்ம குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும். வாழ்க வளத்துடன், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.